வணக்கம். இன்றைக்கி ரொம்ப நாளாகவே ப்ரெஷர் குக்கரில் பிரியாணி செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தம் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகே, இது கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு ஒரு கிலோ அரிசியில், பாஸ்மதி அரிசியில் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது சோள எண்ணெய், கார்ன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நாலஞ்சு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டேன். இது வந்து என்னோடய பிரியாணி மசாலா. நான் ரீசன்ட்லி கண்டுபிடிச்ச பிரியாணி மசாலா இது. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும். ஓகே, இது வந்து தேவையான அளவுக்கு புதினா இலையும் தேவையான அளவுக்கு மல்லி இலையும் கட் பண்ணி நல்லா தண்ணியில் அலசிட்டு, இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா, அதாவது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா, ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து புதினாவையும் கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்தாப்போல் ஊசி மிளகாவையும் நடுவில் வெட்டி வெட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே நான் வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுத நல்லா இந்த மாதிரி லேசாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதே ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நமக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன்னா, ஒரு மூணுலேருந்து நாலு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளி பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோடய பிரியாணி மசாலா. நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தனி பட்டை மிளகாய் தூளை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிரியாணிக்கு மஞ்சத்தூள் தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது கலராக இருக்கணும் இல்லையா, பிரியாணி தான் ஒரு அழகான ஒரு தெய்வீகமான ஒரு கலர் இருக்கும் இல்லையா, பிரியாணி கலரு. அந்த கலருக்கு தகுந்த மாதிரியும் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் பட்டை மிளகாய் தூளையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கெட்டி தயிர் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதனால சிக்கனும் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து பர்டிகுலராக சிக்கன் பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி தம் பிரியாணினா அதை விட ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. நார்மல் பிரியாணியோட தம் பிரியாணின்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி திறந்து பார்த்தா நல்லா வந்து எண்ணெய் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வீடியோ ரெக்கார்டிங் வந்து பேட்டரி வீக் ஆகி நின்றுச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 800 ml தண்ணியை வந்து நான் இப்போது ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கும் 1.5 கிலோ சிக்கனுக்கும் 1000 ml தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 800 ml வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு 200 ml தேங்காய் பாலை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தேங்காய் பால் ஆட் பண்ணி தம் பிரியாணி செஞ்சால் அதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னே ட்ரை பண்ணதில்லைனா இந்த வாட்டி கண்டிப்பாக நாளைக்கு சனிக்கிழமை ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி போட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா நல்லா வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி சென்டரில் அப்படியே அழகாக லட்டு போல் இறக்கி விட்டுட்டு, இந்த மாதிரி பட்டும் படாமலும் அழகாக கிளறணும். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் உங்களுக்கு வீடியோவை ஷூட் பண்ணுறனால அவசர அவசரமாக வேக வேகமாக கிளறுற மாதிரி தெரியும். அப்படியே பூ போல் வந்து நவுத்தி விடுங்க. இதற்கடியில் ஒரே ஒரு தடவை மூடியை திறந்து இந்த மாதிரி கீழே அடி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு லேசாக ஒரு தடவை நல்லா வந்து கிளறி விட்டுருக்கேன். கடைசியாக ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் லெமனை அழகாக புளிஞ்சு மேலேயும் விட்டுட்டு, அடுப்பை வந்து ஃபுல்லாக லோவுக்கு மாற்றிட்டு இடிக்கல்லை தூக்கி மேலே வச்சிடணும். அதாவது மூடி போட்டு மேலே வச்சுட்டு டம்முக்கு மாற்றி இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பாட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெருஞ்சீரகத்தை போட்டிருக்கேன். கூடவே வந்து நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு பட்டை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் நல்லா வந்து மணக்க வாசனை வரும் சமயத்தில், சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 30-40 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் அவுட் ஆஃப் ஸ்டாக், அதனால் பெரிய வெங்காயத்தை ஒரு 4 வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறி லீஃபையும் ஆட் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இந்த சிக்கனை வந்து நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போது இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனையும் இப்போது வதங்கிக்கிட்டு இருக்கிற ஐட்டத்தோடு போட்டு நான் வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு நல்லா தண்ணி கோழி தண்ணி விட்டு வேகிற அளவுக்கு தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வேக வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியை அப்படியே லேசாக ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நான் இதை மூடி போட்டு ஃபுல்லாக சிக்கன் வேகிற அளவுக்கு வேக வைக்க போகிறேன். ஓகே, இதுக்கு அடியில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே சிக்கன் பிரியாணினாலே எனக்கு வந்து ரைதா முட்டை இதெல்லாம் இருக்கிறத விட மேலே ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணி மாதிரி சிக்கன் கறி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே அதுதான் செய்வேன். பட் நிறையா வீடியோவில் சிக்கன் கறி செஞ்சு காமிச்சிட்டனால இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இது வந்து சிக்கன் சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டை மிளகாயும் வெறும் பெப்பரும் மஞ்சளும் போட்டு செய்கிறனால இதுக்கு பேர் சிக்கன் சிந்தாமணி. கண்டிப்பாக இதுக்குமே ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு ஃபுல் லெமனை பிழிஞ்சி விடணும். கோழி நல்லா வெந்துருச்சுன்ற பட்சத்தில் தண்ணி எல்லாமே முழுசாக வத்தினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை அழகாக தூவி விட்டு கலர் லைட்டாக மாறும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி சுட சுட நம்ம பிரியாணியோட சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஆக்சுவலி இந்த சிக்கன் சிந்தாமணி வந்து ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரசத்து கூட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் கொஞ்சம் அடிஷ்னலாக இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அப்படியே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த சிக்கன் சிந்தாமணியும் புது ரெசிபியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னமே நான் பிரியாணியை ஆஃப் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிரியாணி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டம்மை ரிலீஸ் பண்ணவே கூடாது. தம் பிரியாணினால் தம்மை ரிலீஸ் பண்ணவே கூடாது. முடிஞ்சால் ஒரு 1 ஹவர் வரைக்கும் அந்த மூடிய தம்மை ரிலீஸ் பண்ணாமல் 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோமா அப்படி வீடே தூக்கம் பாருங்கள் அந்த வாசனை. உண்மையாகவே அட்டகாசமாக இருந்துச்சு இந்த பிரியாணி. 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 800 ml தண்ணியும் 200 ml கொக்கனட்டும் அதாவது தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இதில் நான் போட்டிருக்கிற ஐட்டம் பார்த்திங்கன்னா அதாவது பிரியாணி மசாலா மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த பிரியாணி மசாலா தான் வந்து இந்த பிரியாணி சுவையாக இருக்குமா இல்லையான்றதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் ரெசிபி. ஓகே, அந்த பிரியாணி மசாலா உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே அந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வேறு எதுவும் இல்லை, கண்டிப்பாக பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அப்படியே கூடவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.